யாத்திரகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் 24வது வசனம். புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 34 வெர்ஸ் 24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பதாக காணப்பட்ட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. நான் புறஜாதிகளை உன் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய எல்லைகளை கர்த்தர் என்ன செய்வார்? விஸ்தாரமாக்குவார். நம்முடைய எல்லைகள் என்று எவைகளை இங்கே கர்த்தர் குறிப்பிடுகிறார் என்பதை சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 147வது சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆகவே தேவன் விஸ்தாரமாக்க போகிற எல்லைகள் அல்லை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய இந்த ஸ்பிரிச்சுவல் ஏரியா, ஆவிக்குரிய பகுதி. நம்முடைய ஆவிக்குரிய பகுதியில் தேவன் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்கப் போகிறார். ரெண்டாவது, நம்முடைய சரீர பிரகாரமான இந்த ஃபிசிக்கல் ஏரியா, சரீர பிரகாரமான லௌகிகமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களின் அந்த பகுதிகளிலேயும் கர்த்தர் அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், அவர் எல்லைகளை விஸ்தாரமாக்கப் போகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் விஸ்தாரமாக்குவார் என்று இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர். சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆகவே அநேக குடும்பங்களிலே சமாதானத்தின் எல்லையை கர்த்தர் என்ன செய்வார்? விஸ்தாரப்படுத்துவார். குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்ன? அடிக்கடி வீட்டில் நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் காதுக்கு இப்போ கேட்கிறது என்னவென்று சொன்னால், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறது. என் கையை தூக்கி அப்படி சொல்லுவீங்க பாருங்கள், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறது. நம்முடைய பொறுமைக்கு எல்லை உண்டு, நம்முடைய சாந்த குணத்திற்கு எல்லை உண்டு, நம்முடைய இச்சை அடக்கத்திற்கு எல்லை உண்டு, நம்முடைய பரிசுத்தத்திற்கு எல்லை உண்டு. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு எல்லை இல்லை, அவருடைய சாந்தத்திற்கு எல்லை இல்லை. எல்லையற்ற இரக்கத்தை பெற்றவர்கள் இங்கு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எல்லையற்ற அன்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது? எல்லையற்ற பொறுமை உங்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நம்ம எல்லாருடைய எல்லையிலும் நம் பொறுமையிலும் எல்லை உண்டு. நம்முடைய எல்லாருடைய இரக்கத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. நம்முடைய எல்லாருடைய சாந்தத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. நம்முடைய எல்லாருடைய அன்புக்கும் ஒரு எல்லை உண்டு. நம்முடைய எல்லாருடைய பரிசுத்தத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. நம்முடைய எல்லாருடைய நற்கிரிகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. நம்முடைய எல்லாருடைய விசுவாசத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் எல்லையே இல்லாத ஒருவர் உண்டு என்று சொன்னால், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் எல்லையற்றவராயிருக்கிற அப்படின்னாலே இவைகள் எதற்குமே அவர் எல்லை இல்லாதவர். அப்படி இருக்கிற அப்படின்னாலே சகல எல்லையும் கடந்தவர். சகல சுபாவங்களிலும் அவர் எல்லையை கடந்து நிற்கிறவராக இருக்கிறார். சகல அதிகாரங்களுக்கும் அவர் எல்லையற்றவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அதிகாரத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் அவருடைய அதிகாரத்திற்கு என்ன இல்லை? எல்லையே இல்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆஸ்திக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தரை தவிர வேறு எல்லாருக்கும் எல்லை உண்டு. அவருடைய ஆஸ்திகளுக்கு எல்லையே இல்லை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய ஆஸ்திகளுக்கு எல்லை உண்டு, அவருடைய ஆஸ்திகளுக்கு எல்லை இல்லை. நம்முடைய ஞானத்திற்கும் அறிவிற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் அவருடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் என்ன இல்லை? எல்லையே இல்லை.
நம்முடைய ஞாபக சக்திக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் அவருடைய ஞாபக சக்திக்கு என்ன இல்லை? எல்லையே இல்லை. அருமையானவர்களே, அருமையானவர்களே, நம்முடைய அழகிற்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் கர்த்தருடைய அழகிற்கு என்ன இல்லை? எல்லை இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு எல்லையே இல்லை. நம்முடைய காலங்களுக்கு ஒரு எல்லை உண்டு, அவருடைய காலங்களுக்கு என்ன இல்லை? எல்லையே இல்லை. நாம் குறைந்த நாட்கள் உள்ளவர்கள், அவரோ நீடித்த நாள் அல்ல. அவர் நித்தியமான தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தருமாய்படுத்தும் ஹல்லேலூயா. ஆகவே நாம் அவருக்கு ஒப்பாக எல்லையற்றவர்களாய் மாற முடியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவேன் என்று அவர் சொல்கிறார். உங்கள் வீட்டில் சமாதானத்தின் எல்லை கர்த்தர் விஸ்தாரமாக்கப் போகிறார். அடிக்கடி வீட்டில் ஏற்பட்ட சண்டைகள், சச்சரவுகள், இவைகளெல்லாம் ஒருவேளை ஒரு நாள் கூட இல்லை என்று சொல்கிற நிலைமைக்கு உடனே வராவிட்டாலும், பூரண சமாதானம் என்பது எல்லை கடந்த சமாதானம் என்பது இல்லை என்றாலும், இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களுடைய சமாதானத்தின் எல்லையை அவர் விஸ்தாரமாக மாற்றப் போகிறார். சண்டைகள் குறையப் போகிறது, வருமானக்கேடுகள் குறையப் போகிறது, சச்சரவு குறையப் போகிறது. கர்த்தர் உங்களுடைய பொறுமையின் எல்லையை அவர் விஸ்தாரமாக்கப் போகிறார். உங்களுடைய சாந்த குணத்தின் எல்லையை, உங்களுடைய சாந்த குணத்தை, உங்களுடைய எல்லையை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் மாற்றி அமைக்கப் போகிறார். கர்த்தர் அதன் எல்லையை அவர் விஸ்தாரமாக்கப் போகிறார். மற்றவர்களை நேசிக்க முடியாத அந்த அன்பின் எல்லையை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்றால் விஸ்தாரமாக்கப் போகிறார். கர்த்தரை பற்றி, கடவுளை பற்றி நான் சொன்ன அந்த எல்லா காரியங்களுடைய அந்த எல்லைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விஸ்தாரமாக அனுபவிக்கப் போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கோபங்களெல்லாம் குறைய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய சாந்தத்தை அதிகப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், அன்பை அதிகப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், சந்தோஷத்தை அதிகப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்தை அதிகப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் இச்சையடக்கத்தை அதிகப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், விசுவாசத்தை அதிகப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், நற்பண்புகளை கர்த்தாவே நீர் விஸ்தாரமாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய கர்த்தாவே எல்லா நற்பண்புகளையும் நீர் விஸ்தாரமாக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை அசைத்து கர்த்தரை மயப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் குறைவுபட்டவனாக இருக்கிறேன், நாளுக்கு நாள் அவைகளை குறைந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உங்களை விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறவர். அவர் உண்மையுள்ளவர், அப்படியே அவர் செய்வார். அருமையார்களே, அவர் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உங்களை கர்த்தர் உசிதமான கோதுமையினால் போஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உசிதமான கோதுமையினால் கர்த்தர் போஷிக்கிறவர். பொருள் என்ன? ஆவிக்குரிய நிலைமையிலே என்று முதல்ல நான் சொன்னேன். இப்போ பூமிக்குரிய வாழ்விலும் கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லையை விஸ்தாரமாக்கப் போகிறார். உசிதமான கோதுமை என்று சொன்னால் உயர்ந்த வேலை, உயர்ந்த உத்தியோகம், உயர்ந்த படிப்பு, சிறந்த வீடு, சிறந்த கார்கள், சிறந்த வாகனங்கள், சிறந்த உடை, இதெல்லாவற்றையும் குறிக்கும். சிறந்த உணவு, சிறந்த நண்பர்கள், இப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் உசிதமாய் நமக்கு தருவேன் என்று சொல்கிறார் கர்த்தர். அதனுடைய எல்லையை தேவன் அவர் விஸ்தாரமாக்கப் போகிறார். இதுவரையிலேயே உங்களுக்கு இருந்த வீட்டின் வசதி அது குறைவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த வீட்டினுடைய அந்த ஆசீர்வாதத்தை, வீட்டினுடைய எல்லையை கர்த்தர் அவர் விஸ்தாரமாக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடம் நெருக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, என் வீடு விஸ்தாரமாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஒரு விஸ்தாரமான வீட்டை கர்த்தர் கொடுக்க முடியும். அதே போல, ஆண்டவரே, என்னுடைய வாகனம் அது வசதியாக இல்லை, எனக்கு ஒரு விஸ்தாரமான வாகனம் வேண்டும். இப்பொழுது ரெண்டு பேர் தான் பின்னால் உட்கார்ந்து போக முடிகிறது. பிள்ளைகள் ரெண்டு பேரை என்ன செய்வது? எங்கேயோ வச்சு சமாளித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? கூட்டிகிட்டு வரீங்க சர்ச்சுக்கு, இல்லைன்னா நீங்கள் பிரயாணம் பண்ணுகிறீர்கள். ரெண்டு டூ வீலராக இருக்கலாம். இன்றைக்கு நான் ஞாபகம் இருக்கிறது ஹீரோ ஹோண்டா. அது இப்போ ரோட்டில் அதிகமாக அந்த ஹீரோ ஹோண்டாவை பார்க்க முடியாது. இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அந்த ஹீரோ ஹோண்டா. இப்போலாம் யாரும் வாங்க மாட்டீங்க, சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டீங்க. அந்த ஹீரோ ஹோண்டா தான் இங்கே இந்த ஊரில்
நான் வந்து அந்த ஆரம்ப நாட்களில் ஒன்று வாங்கினேன். அதை கொண்டு தான் நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமில்லை, ரெண்டு பிள்ளைகள், ஒரு ஆள் டேங்கில் அந்த முன்னால் பெட்ரோல் டேங்கில் உட்கார வச்சு, இன்னொரு ஆள் ரெண்டு பேருக்கு இடையில் உட்கார வச்சு இங்கே இந்த ஏற்காட்டுக்கு வாரத்தோறும் போவோம். எதுக்கு? அங்கே ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை, அங்கே வந்து உல்லாசத்துக்கு இல்லை, அங்கே போகிறது எதுக்காக? நான் வாரந்தோறும் ஒரு முறையோ ரெண்டு முறையோ கூட போவோம். போய் அங்கே ஒரு வீட்டில் கூட்டத்தை நடத்தி வந்தோம். அந்த வீட்டில் அதுக்கப்புறம் மேலே மாடியில் அந்த கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தோம். அதுதான் அதுக்கு பிறகு ஏற்காடில் ஒரு சபையாக மாறியது. கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவோமா? ஆகவே ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கும் பொழுது அந்த டூ வீலரை, அந்த ரெண்டு பேர் உட்காரக்கூடிய இருக்கை உள்ளதான அந்த வாகனத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி என்ன செய்வார்னு சொன்னால், நாலு சக்கர வாகனமாக கற்று தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நாலு பேர் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு விஸ்தாரமாக உங்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுக்க கர்த்தருக்கு முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு அப்படி என்ன செய்வார்னால், நம்முடைய தேவைகளுக்கு தகுந்தவர் விதமாக நம்முடைய எல்லைகளை வாகனத்திலும் கர்த்தர் என்ன செய்வார்? விஸ்தாரம் பண்ணுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்கள் அசைத்து, இயேசுவே எனக்கு விஸ்தாரமான கார்ந்து பிரயாணம் பண்ணக்கூடிய வாகனத்தை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம், விஸ்தாரமாக நீ வீட்டை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், விஸ்தாரமாக நீர் எனக்கு இன்னும் அநேக காரியங்களில் மாற்றப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக கொடுப்பார் என்று சொன்னேன், பூமிக்குரிய பிரகாரமாக கொடுப்பார் என்று சொன்னேன். அதே போல சபையை குறித்த காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு விஸ்தாரமாக இடத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய எல்லை என்ன செய்ய வேண்டும்? விஸ்தாரமாக்க வேண்டும். சபையில் எல்லையை கர்த்தர் அவர் இன்னும் விஸ்தாரமாக்குவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல கர்த்தர் விஸ்தாரப்படுத்தி மேலே ஒரு 3000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு இடவசதியை கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற இந்த வார்த்தை இது உண்மையான வார்த்தை. தேவன் சும்மா சொல்லுகிறவர் அல்ல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை அவர் எப்பொழுது சொன்னார் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் கானானில் போய் சேரு முன்பு, அவர்கள் அந்த எகிப்திலே பிரயாணத்தை துவக்குகிற சமயத்தில் கர்த்தர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆனால் தேவன் அதை அப்படியே நிறைவேற்றினார். ஆண்டவருடைய எல்லைகளை என்ன செய்தார் என்றால் விஸ்தாரமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை அப்படியே நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் நீ கொடுத்தீரே, ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி என் வீடு, என்னுடைய வாகனங்கள், என்னுடைய வசதிகள், என் ஆஸ்திகள், என்னுடைய படிப்பு, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு விஸ்தாரம் உண்டாகட்டும், ஞானத்தில் விஸ்தாரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என்னுடைய சபை எல்லை விஸ்தாரமாக வேண்டும், சபையின் எல்லை விஸ்தாரமாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த சபையின் எல்லையும் ஆண்டவர் விஸ்தாரமாக மாற்றப் போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் எல்லைகளை நான் என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்னவர் ஆண்டவர் கேட்டார். 38 வருஷமாக ஒருத்தர் படுத்திருந்தவன்கிட்ட கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன் ஆண்டவர் அவன்கிட்ட சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்க வேண்டும்? ஒரு ஆள் கஷ்டப்படுகிறதா நினைத்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுங்கள், அவன் ஒழுங்காக வேலையை செய்யவே மாட்டான். ஆகவே அவன்கிட்ட கேட்கணும், உனக்கு வேலை செய்ய விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும். வேலை செய்ய விருப்பம் இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தாலும் அவன் வேலை செய்யவே மாட்டான். அதே போல தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், நீ விஸ்தாரம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று நம் எல்லார்ட்டையும் கேட்கிறார். பிரசங்கத்தை கேட்கிறதற்கு நீங்கள் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? உங்கள் மனநிலையை தான் உங்கள் வாழ்க்கையின் விஸ்தாரத்தை தீர்மானிக்கும். உங்கள் வாழ்க்கை அது எல்லை விஸ்தாரமாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு விஸ்தாரமாக வேண்டும் என்று விருப்பம் உண்டு என்று சொல்லி நீங்கள் அதை மனதில் இருந்து சொல்ல வேண்டும். உண்மையாகவே உங்கள் ஆழத்தில், இருதயத்தின் ஆழத்திலிருந்து விருப்பத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும். எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் சொல்ல வேண்டும்.
விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அந்த விருப்பமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுத்தா நல்லது தானே. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படி நீ செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விட்டு விடுவோம் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவே நிறைவேறாது. நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தி புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 19 வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறிக்க வேண்டும். அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லறியுண்டு அல்லது ஊடுருவை எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொணியாய் தொணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களுக்கு பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கத்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கத்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கத்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கத்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கத்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கத்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கத்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லையை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர், ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கத்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கத்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கத்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லைகளை ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக உங்கள் வாழ்க்கை கர்த்தர் எல்லையை விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லையை குறிக்க வேண்டும். நீங்கள் தான் எல்லையை குறிக்க வேண்டும். எவ்வளவு வளர வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தான் எல்லையை குறிக்க வேண்டும். நீங்கள் எல்லையை குறித்தால் கர்த்தர் அந்த எல்லையை விஸ்தாரமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேகர் நாம் எல்லையை குறிப்பதில்லை. எல்லையை குறிக்காவிட்டால் நாம் நிச்சயமாகவே விஸ்தாரம் அடைய முடியவே முடியாது. விதத்தில் நீங்கள் பார்க்கிற சமயத்தில் தானியலை பாருங்கள். தானியல் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எல்லையை குறித்தான். நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவன் தீர்மானித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு ஒரு எல்லை, இதை நான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன், இவ்வளவுதான் சாப்பிடுவேன், இதுக்கு மேல் சாப்பிட மாட்டேன், இதை நான் பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன், இதை நான் கேட்பேன், இதை கேட்க மாட்டேன். டிவியில் பார்க்கும் பொழுது இதுவரையிலும் பார்ப்பேன், இந்த எல்லைக்கு பிறகு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அதே போல நாம் உடுக்கிற காரியத்தில் இன்னும் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலேயும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லையை குறித்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படித்தான் உடுத்துவேன், இவைகளைத்தான் உடுத்துவேன், இப்படி நான் உடுத்த மாட்டேன் என்று நாம் எல்லையை குறிக்க வேண்டும். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன வேண்டும்? ஒரு எல்லை வேண்டும். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகள் இடையிலே ஒரு எல்லை கோடு வரையப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு எது என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே உங்கள் உடையில பேச்சில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு எல்லையை குறித்து வைக்க வேண்டும். இவ்வளவு தான் பேசுவேன், இதற்கு மேலே பேச மாட்டேன். ஒரு நாள் வந்து எவ்வளவு பேசணும்னு சொல்லி கொஞ்சம் அளவு வச்சு பார்ப்போமே.
மனசில் வந்ததெல்லாம் நான் பேசுவேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தத்தில் விஸ்தாரம் அடையவே முடியாது. பரிசுத்தத்தில் விஸ்தாரம் அடைய முடியாதுங்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சமாதானமும் என்ன செய்யாது, விஸ்தாரமாகாது. அடிக்கடி சமாதான குலைச்சல் உண்டாகும். அது மட்டுமல்ல, அது வறுமையை தரும் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் எல்லையை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் விஸ்தாரமாக்குவார். அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான நன்மைகளின் எல்லையும் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவர் விஸ்தாரமாக்கி தருவார். ஆகிய பிரியமான விதமாய் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் எவைகளெல்லாம் நாம் எல்லையை வைக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றிலையும் நாம் எல்லையை வைத்து கவனமாக நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறது. ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாது படிக்கும், அதன் அடிவாரத்தை தொடாது படிக்கும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். முழுமையாய் வாசிக்க கேட்டோம் எல்லா வசனங்களையும். அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் சில ஒழுங்குகளை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம், சில சட்டதிட்டங்களை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லையை விஸ்தாரமாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய, முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், we need to fix the rules and regulations. நாம் சட்டங்களை பிரமாணங்களை நியமித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பிரமாணங்களை நியமித்து கொள்ள வேண்டும். அதே போல் சபைக்கு, அதே போல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், பிரமாணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு வசனங்களை வாசிப்பேன், எத்தனை அதிகாரத்தை வாசிப்பேன் அப்படி என்கிற ஒரு எல்லையை, அதற்கான பிரமாணத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எந்த நேரத்தில் உட்கார்ந்து வாசிக்க வேண்டும், எந்த இடத்துல உட்கார்ந்து வாசிக்க வேண்டும், வாசிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், வாசிக்கும் பொழுது என்னுடைய இந்த கைபேசியை நான் அணைத்து விட வேண்டும், இன்னும் வேறு தேவையற்ற இந்த இடையூறான காரியங்கள் வந்தாலும் அதை நான் தவிர்த்து வேத புத்தகத்தை நான் கவனமாய் வாசிக்க வேண்டும் என்று வேத புத்தகத்தை வாசிப்பதிலே எல்லை குறித்தால் மாத்திரம் போதாது, அதற்கான பிரமாணங்களையும் சட்டங்களையும் விதிமுறைகளையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மற்றவர்கள் நாம் கூட இருந்து இப்படி செய் இப்படி செய் என்று சொல்லி நம்மை கண்டிஷன், நமக்கு நிபந்தனைகளை போட்டு நம்மை நடத்தி கொண்டு போக மாட்டார்கள். நாமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எல்லைகளை போட வேண்டும். நாம் அதுக்கான விதிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டு கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருமையப்படுத்துவோமா? ஜபத்திற்கான விதிமுறைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். பேதுருவும் யோவானும் என்ன செய்தார்கள், அவர்கள் 9 வேளையில் ஜெப ஆலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு நேரம் அவர்களுக்கு இருந்தது. எங்கே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருந்தார்கள். யார் சேர்ந்து ஜெபிப்பது என்பதையும் தீர்மானித்திருந்தார்கள். பேதுருவும் யோவானும் வயசான ஒரு நபர், எல்லாரும் ஒரு சீனியர் சிட்டிசன், ஒரு யங் மேன், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜெப ஐக்கியத்தில் இருந்தார்கள். ஜெபிக்கும்படி யாரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், யாரை ஜெபத்திற்கு சேர்த்து கொள்ளலாம், ஜெபத்திலேயே விருப்பம் இல்லாத ஒரு நபரை நீங்கள் ஜெபத்திலே சேர்த்து கொண்டால் உங்கள் ஜெப வாழ்க்கை அழித்து போடுவார்கள். யாரோடு நான் சேர்ந்திருக்க வேண்டும், யாரோடு நான் நேரத்தை செலவு பண்ண வேண்டும் என்கிறதை தீர்மானிக்க வேண்டியது அவசியம். சரியில்லாத ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் இருக்கிற எல்லையுமே என்ன செய்யும் என்றால் அழிந்து போகும். இருக்கிற எல்லையை விட்டு பின்னாலே போக வேண்டியது வரவே தவிர அது விஸ்தாரமாகவே ஆகாது. ஆகவே சரியான ஆட்களை, பிரேயர் பார்ட்னர்ஸ், அல்லாவற்ற சரியான விசுவாசிகளை, சரியான ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதிலே விதிமுறைகளை நாம் உடையவளாக இருக்க வேண்டும். செபிக்கிற இடத்தை தேர்ந்தெடுப்பதிலே, நேரத்தை குறிப்பதிலே விதிமுறைகளை நாம் வைத்து பின்பற்றி செய்யும் பொழுது ஜபத்தில் நாம் விஸ்தாரம் அடையலாம். வேத வசனத்தில் நாம் என்ன செய்ய முடியும், விஸ்தாரமாக முடியும். அதே போல சபை ஆராதனைக்கு வருகிற காரியத்திலையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லையை குறிக்க வேண்டும். எந்த ஆராதனைக்கு வர வேண்டும், எத்தனை மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன்பு நான் என்னென்ன ஆயத்தங்களை செய்ய வேண்டும், எத்தனை மணிக்கு நான் எழும்ப வேண்டும்,
என்னென்ன காரியங்களை நான் முந்தின நாளை ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும், இப்படி எல்லாம் நீங்கள் திட்டம் பண்ணி நீங்கள் சில விதிமுறைகளை பின்பற்றினால் காலதாமதமாய் வர மாட்டீர்கள், சரியானபடி ஆராதனைக்கு வருவீர்கள். கரங்களை வைத்து கத்திரமயப்படுத்துவோம். கத்திற்கு கொடுப்பதற்காக நீங்கள் லக்கை வை, நீங்கள் எல்லையை குறித்து வைக்கிறீர்கள். என்ன எல்லை? பத்தில் ஒன்றை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அதை நீங்கள் குறித்து வைத்து அதை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றுவதற்காக விதிமுறைகளை நீங்கள் ஏற்படுத்தி அந்த விதிமுறைகளின்படி செயல்பட வேண்டும். பொருளாதாரத்தில் இவ்விதமாக நான் செய்வேன், எனக்கு விருப்பமானது எல்லாவற்றையும் வாங்க மாட்டேன். கிரெடிட் கார்டு கையில் இருக்குங்கிறதுக்காக நம்ம கண்டதையும் வாங்கலாம், கண்டதையும் வாங்கணும்னு சொன்னால் கடைசியில் கடங்காரனாக போயிடுவோம். கடங்காரனாக போன பாடு தசமபாகம் கொடுக்க முடியவில்லைங்கிற பிரச்சனை வரும். ஆகவே நான் என்னுடைய பணத்தை நான் எப்படி கையாள வேண்டும், எப்படி நான் அவைகளை சரியாக செலவு செய்வதற்கு, காரியங்களை நான் ஒழுங்காய் செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன விதிமுறைகள் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சரியான விதிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டால் கடன்காரனாக மாற மாட்டீர்கள். உங்கள் பொருளாதாரத்திலே கர்த்தர் உங்களை விஸ்தாரமடையும்படி உதவி செய்வார். கரங்களை வைத்து கர்த்தர் மயப்படுத்துவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் உங்கள் பொருளாதாரத்திலே கர்த்தர் விஸ்தாரமான ஒரு ஆசீர்வாத நிலைமையை தேவ நிச்சயமாய் இந்த மாதத்திலிருந்து கட்டளையிட முடியும்? கடன்களுக்கு கர்த்தர் முடிவை தருவார், உத்தியோகத்தில் உயர்வை கற்று தருவார், உங்கள் சம்பளத்தில் கர்த்தர் உயர்வை கற்று தர முடியும். இது தேவனுடைய கிருபை என்பதை நான் சொல்கிறேன். தேவன் தம்முடைய கிருபையினாலே என்ன செய்ய, தம்முடைய கிருபை என்ற எல்லையை கர்த்தர் நமக்கு அவர் விஸ்தாரமாக்குவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் திறமை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு இவைகள் ஒருவேளை குறைவாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என் தேவன் அவர் எல்லை என்ன செய்வார்? விஸ்தாரமாக்குவார். எனக்கு அறிவை கர்த்தர் என்ன செய்வார்? விஸ்தாரமாக்குவார். எனக்கு ஞாபக சக்தி இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம், ஞாபக சக்தி இல்லாத ஒன்றை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஞானமே இல்லாத ஒன்றை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். படிப்பே இல்லாத ஒன்றை தான் கர்த்தர் எடுத்து என்ன செய்ய போகிறார்? அவர் பயன்படுத்த போகிறார். நீ உன்னை குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் சொல்கிறது, உன்னுடைய எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு திறமை என்ன செய்ய போகிறார் என்றால் அதிகமாக இனிமேல் கூட்டி கொடுக்க போகிறார். உங்கள் உத்தியோகத்தில் இதுக்கு முன்பு நீங்கள் எப்படி நீங்கள் செயல்பட்டீர்களோ, எவ்விதமாக உத்தியோகத்தின் காரியங்களை நீங்கள் நிர்வாகம் பண்ணீர்களோ, அதை விட அதிக திறமையோடு செய்யத்தக்கதாக தேவன் அந்த திறமையினுடைய எல்லையை அவர் விஸ்தாரமாக்குவார். அந்த ஞானத்தின் எல்லையை கர்த்தர் என்ன செய்வார்? விஸ்தாரமாக்குவார். உங்களுடைய அந்தஸ்தின் எல்லையை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் விஸ்தாரமாக்குவார். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்கள் உயர்த்துகிற உயர்வு இருக்கிறதே அது, அந்த எல்லை அது கர்த்தர் விஸ்தாரமாக மாற்றப் போகிறார். தேவ சமுதிர கரங்களை வைத்து கர்த்தாவே நீர் என்னை உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், என் எல்லைகளை விஸ்தாரமாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நான் சொன்னேன், எல்லை என்ன செய்யுங்கள், குறித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய எல்லை விஸ்தாரமானால் போதாது, நம்முடைய குடும்பத்தில் எல்லை விஸ்தாரமானால் போதாது, பொருளாதாரத்தின் எல்லை விஸ்தாரமானால் போதாது, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில எல்லைகள் விஸ்தாரமானால் போதாது, நம்முடைய சபையும் அது எல்லையில் என்ன செய்ய வேண்டும்? விஸ்தாரமாக வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவர், இந்த சபையை நீர் எல்லையில் என்ன செய்வீராக? பெரிதாக்குவீராக. எல்லையை பெரிதாக்குவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். எரிகோ கோட்டையை உடைத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வழியை திறந்து கொடுத்தது போல, கர்த்தர் உங்கள் வாழ்விலேயும் எல்லையை பெரிதாக்குவதற்கு தடையாக ஒருவேளை எரிகோ மதில்கள் இருக்கும் என்றால், கர்த்தர் அவைகளை உடைத்து நிர்மலமாக்கி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லைகளை பெரிதாக்குவார் என்பதை விசுவாசித்து கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, எரிகோ கோட்டை உடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஒருவேளை யோர்தான் தடையாக இருக்கலாம், அந்த யோர்தானை கடந்து செல்லவும் முடியும். யோர்தானுக்கு இந்த பக்கத்திலையும் அந்த பக்கத்திலும் கூட ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லையை கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவன் உங்களுக்கு இப்பக்கமும் அப்பக்கமும் இந்த கரையிலும் அந்த கரையிலேயும் இந்த உலகத்திலும் அந்த உலகத்திலும் எல்லா இடத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் விஸ்தாரமான நிலைமையிலே ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்னது போல எல்லைகளை குறித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள்
விதிகள், பிரமாணங்கள், ஒழுங்குகள், சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த விதிகள், பிரமாணங்கள், சட்டத்திட்டங்களை நாம் எங்கே எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? பரிசுத்த வேத புத்தகம்தான் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லைக்கோடாக இருக்கிறது. இந்த எல்லைக்கோட்டை அடிப்படையாக வைத்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார். இயேசு 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல ஜெபிக்கலாம், உபவாசித்து ஜெபிக்கலாம். அருமையார்களே, வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லைக்கோட்டை தாண்டி எதையும் செய்யாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 40 நாட்கள் கர்த்தர் கொடுத்திருந்தால் அந்த எல்லைக்கோட்டை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நியமித்து கொண்டு அதை என்றைக்காவது ஒரு நாளில் நான் அடைவேன் என்று எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? என் வாழ்க்கையிலே 40 நாள் எப்படியாவது ஒரு முறையாவது உபவாசிக்கணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எப்படியாவது ஒரு முறையாவது என்ன 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்கள். எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு 15 பேரை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், என் வாழ்நாளில் ஒரு 15 பேரை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும் என்று இலக்கை என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், அதே போல் சபையின் வாழ்க்கையில் நாம் எல்லைகளை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்கிறோம். சபையில் நமக்கு பெருக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்றால் விதிமுறைகளோடு எல்லைகளை நாம் நியமித்து வளர்வதற்கு விதிமுறைகளை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சபையில் இருக்கிறதான விதிமுறைகளை பின்பற்றியிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற விதிகளையும் பிரமாணங்களையும் ஒரு சபை பின்பற்றும் என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் பின்பற்றும் என்று சொன்னால், நிச்சயமாகவே சபைகள் 2 மடங்கல்ல 1000 மடங்கு இதற்கு முன்பதாகவே பெருகியிருக்கும். நம்முடைய சபை தேவன் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிற வேதத்தின்படியாக அந்த பிரமாணங்களை, சபைக்குரிய பிரமாணங்களை, ஒரு விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த பிரமாணத்தை சரியாக கை கொண்டால், நிறைவேற்றினால் இந்த சபை எப்பொழுதே இது லட்சங்களை கடந்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் உட்கார்ந்து சில காரியங்களை குறித்து கொண்டேன், அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த காரியங்களில் எத்தனை காரியங்களை நாம் கை கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்க வேண்டும். சபை விஸ்தாரமாக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு, நம்முடைய சபையினுடைய எல்லையை கர்த்தர் ஏன் விஸ்தாரம் படுத்த முடியவில்லை என்பதற்கான காரணங்கள் இதில் தான் இருக்கிறது. இந்த ஒழுங்குகளை நாம் கை கொள்ளாதது நிமித்தமாகத்தான் இருக்கிறது. இந்த விதிமுறைகளை நாம் எல்லாவற்றையும் என்ன செய்யவில்லை, கை கொள்ளாதபடிக்கு மனம் போல ஏதோ சபைக்கு வருகிறோம் போகிறோம். இது நிமித்தமாகத்தான் சபையில் கர்த்தர் எல்லையை அவர் விஸ்தாரமாக்க முடியவில்லை. ஒரு 23 காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். முதலாவதாக இந்த சபை வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன்? குறித்த நேரத்துக்குள் ஆராதனைக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோமா? குறித்த நேரத்துக்குள் ஆராதனைக்கு வர வேண்டும். ரெண்டாவது செய்ய வேண்டியது என்னவென்றால், இடையிலே எழும்பி போகக்கூடாது. ஆராதனை முடிகிறது வரையிலேயும் அமர்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவது, சபையிலே கைபேசி, அதாவது மொபைல் உபயோகிக்கக்கூடாது. அதை என்ன செய்ய வேண்டும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், அதை அணைக்க வேண்டும். நம்பர் 4, வேதாகமம் இல்லாமல் சபைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். 5வது, பிரசங்க நேரத்தில் குறிப்பு எடுக்க வேண்டும். 6வது, சபையிலே தூங்கக்கூடாது. 7வது, கடைசி ஜெபம் ஆசீர்வாதத்துடன் கூட்டம் நிறைவடைந்த பின்பு உடனே கலைந்து செல்லாமல் தெரிந்த மற்றும் தெரியாத சிலருடனாவது பேசி பழக நேரம் எடுக்க வேண்டும். நம்பர் 8, ஞாயிறுதோறும் சபை ஆராதனைக்கு தவறாமல் வர வேண்டும். நம்பர் 9, முக்கியமான விஷயங்களை குறித்து பேச ஞாயிறு சபைக்கு வரும்போது போதகரிடம் நேரம் எதிர்பார்க்காமல் வார நாட்களில் நேரத்தை தொலைபேசி மூலமாகவோ இணையதளம் வாயிலாகவோ பெற்று அலுவலகத்துக்கு வந்து சந்திக்க வேண்டும். முக்கியமான பிரச்சனைகள், அதிக நேரம் பேச வேண்டிய காரியங்களுக்காக. 10வது, தலைமை போதகரிடம் உங்களை வருடத்துக்கு ஒரு முறையாவது அறிமுகமாக்கி பேசி செல்லுங்கள்.
பதினொன்றாவது, சபைக்கு வந்த முதல் ரெண்டு வருடம் வரை மட்டும், கூட்ட இறுதியில் முன் வந்து உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க கேளுங்கள். அதன் பின்பு வார நாட்களில் வந்து ஜெபங்களில் பங்கு பெறுங்கள். பனிரெண்டு, ஆண்கள் பக்கம் ஒற்றையாக வரும் ஆண்களும் பெண்கள் பக்கம் ஒற்றையாக வரும் பெண்களும் அமருங்கள். குடும்பமாக வருகிறவர்கள் எப்பக்கமும் அமரலாம், ஆனால் பக்கத்து இருக்கை மற்றொரு உட்கார தயங்கும் இருக்கையாக ஆகிவிடாத நிலைமையில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் உடைமைகளை, பதிமூன்று, பாதுகாப்பாக வைப்பதிலும் உங்கள் வாகனங்களை ஒழுங்காக நிறுத்தி வைப்பதிலும் கவனமாயிருங்கள். பதினான்கு, தவறான நோக்கத்துடன் சபைக்கு வரும் நபர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் இடர வேண்டியதாக இருக்கும். பதினைந்தாவது, சபையிலே சுத்தம் சுகாதார காக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் பக்கத்தில் உள்ளவர்கள் இடறி போய் சபைக்கு வராமல் போய்விடுவார்கள். பதினாறாவது, ஆராதனைக்கு முதலில் வருபவர்கள் முன்வரிசை இருக்கைகளிலே முதலில் நீங்கள் நிரப்புங்கள். பதினேழாவது, உங்கள் சபையில் உங்கள் தசமபாகம் மற்றும் முதற்பலன்களையும் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று தவறாமலும் ஒழுங்காகவும் காணிக்கை எடுக்கப்படும் நேரத்தில் பணமாகவோ காசோலையாகவோ அல்லது வங்கி மூலமாகவோ நீங்கள் செலுத்துங்கள். பதினெட்டாவது, சபையின் ஊழியங்களில் விசுவாசியான 5 வருடத்துக்குள் ஈடுபடுங்கள். இங்கே விசுவாசியாகி 5 வருடத்துக்குள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபையில் ஊழியத்தில் ஈடுபடுங்கள். பத்தொன்பதாவது, 2 வருட விசுவாசிகள் 1 வருட விசுவாசிகளையும், 5 வருட விசுவாசிகள் 2 வருடம் உள்ளவர்களையும், 10 வருட விசுவாசிகள் 5 வருடம் முதல் உள்ளவர்களையும், 20 வருடமான விசுவாசிகள் 15 வருடமான நபர்களையும் பராமரிக்க வேண்டும். கீழ்நிலையிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பம் செய்து மேல்நிலைக்கு வர முடியும். 2 வருட விசுவாசியை பராமரித்து பழகாதவன் 10 வருட, 15 வருட, 20 வருட, 25 வருட விசுவாசிகளை நேரடியாக பராமரிக்க முடியாது. 20வது விதி என்னவென்றால், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள், திங்கக்கிழமைகளில் திருமணம் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகள் நடத்த போதகர்கள் மற்றும் சபை வளாகம் பயன்படுத்த தவறுங்கள். ஆகவே பிற நாட்களில் போதலுடன் கலந்து நாட்களை தீர்மானித்த பின்னரே நிகழ்ச்சிகளை ஒழுங்குகள் செய்ய துவங்குங்கள். 21, மிக முக்கிய காரியங்களுக்கு தலைமை போதகரையும் பிற காரியங்களுக்கு உதவி போதகர்களையும் தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களை பயன்படுத்துங்கள். 22, உதவி போதகர்கள் அழைப்பின்படியும் அவசியத்தின்படியும் வீடுகளை சந்திப்பார்கள். 23, சிறப்பு பிரசங்கிமார் மற்றும் ஞாயிறு ஊழியத்துக்கென்று அழைக்கப்படுகிற சிறப்பு போதகர்கள் ஞாயிறு ஊழியத்தில் மட்டும் தலைமை போதகருக்கு உதவியாயிருக்க அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் உங்கள் வீடுகளை சந்திப்பதோ நேரடி தொடர்பு வைத்திருப்பதோ தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வளவு 23 காரியங்கள் இதில் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு விசுவாசி 5 வருடத்துக்குள் அவன் சபையில் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று இங்கே நான் வாசித்தேன். அதே போல 2 வருட விசுவாசிகள், 2 வருடமாய் சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள், அவர்கள் 1 வருடமாய் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களை அவன் என்ன செய்ய வேண்டும்? பராமரிக்க வேண்டும். அதே போல 5 வருடமாக வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள், அவர்கள் 2 வருடமாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகளை துவக்கத்திலேயே அவர்கள் பராமரிக்க வேண்டும். இந்த முறைமைகளை, இந்த விதிமுறைகளை கை கொண்டு நாம் ஊழியம் செய்வோம் என்றால், ஒவ்வொரு சபையும் ஊழியம் செய்யும் என்றால், இந்த 23 காரியங்களை சொன்னேனே, இதில் எத்தனை சதவீதத்தை நாம் கை கொள்கிறோம்? எத்தனை சதவீதத்தை எந்த சபை கை கொள்கிறது? யோசித்து பாருங்கள். இப்படி விதிமுறைகளை நாம் சபைகளிலே ஏற்படுத்தி கொண்டு சபையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்குகளையும் முறைமைகளையும் விசுவாசிகள் கவனமாக அதை கை கொண்டால் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையில் எல்லை கோட்டுக்கு உட்பட்டு இந்த சபையிலே ஏற்படுத்தப்படுகிற விதிமுறைகளை, ஒழுங்குகளை நான் பின்பற்றுவேன். தீர்மானியுங்க. உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்துகிறதான விதிமுறைகளை நீங்கள் கை கொள்ளுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். உங்களுடைய அலுவலகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற விதிமுறைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்யுங்கள். அருமையார்களே, அடுத்தது 2வது செய்ய வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக, நீங்கள் எல்லைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த எல்லைகளை என்ன செய்ய வேண்டும்? அந்த விதிமுறைகளின்படியாக அதை காக்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
எல்லை கோடுகளை மீறாதபடிக்கு இருக்க வேண்டும். ரெண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 19:24 நீதிமொழியின் புஸ்தகத்தில் 22:28 நீதிமொழியின் புஸ்தகம் 23:10 படிக்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகத்தை எடுத்து வாசியுங்கள். 22:28 உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறி என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையார்களே, உங்கள் வீட்டில் ராத்திரி வழக்கமாக 9 ஜெபம் என்று சொன்னால், அந்த ஜெபத்துக்கு எத்தனை பிள்ளைகள் நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய, அங்கே அப்பா அம்மா காலத்தில் நம்ம செஞ்சுருப்பாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களில் இரவில் குடும்ப ஜெபம் இருக்கும். இந்த பூர்வ எல்லைக்குறியை எத்தனை பேர் நாம் அதை மீறாமல் இருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் காலையில் எழுப்பி ஜெபித்ததுனால தான், அன்றைக்கு அவர்கள் குடும்ப ஜெபம் செய்ததுனால தான் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவனாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கோ நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள். இந்த பூர்வ எல்லைக்குறி என்ன செய்து விட்டோம், ஒற்றி போட்டு விட்டோம். அதை ஒற்றி போடுதல் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அதாவது சிலர் வீடு கட்டுகிற சமயத்தில் பக்கத்து இடம் பெருசாக கூட இருக்கும், பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் நமக்கு தேவைக்கு இன்னொரு அரைஅடி தேவை என்பதுக்காக கொஞ்சம் அந்த பக்கம் சேர்த்துக்கிடுவோம். எல்லக்கில் ராத்திரியோடு ராத்திரி கொஞ்சம் மாற்றி போட்டுருவோம். அதே போலத்தான் அநேக சட்டங்களையும் திட்டங்களையும் விதிமுறைகளையும் நாம் என்ன செய்கிற, கொஞ்சம் மாற்றி விடுவோம். ஞானஸ்நானம் எடுப்போம், ஆனால் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க மாட்டோம், தெளித்து எடுப்போம். பூர்வ எல்லைக்குறி என்ன செய்கிறோம், மாற்றுகிறோம். அது ஞானஸ்நானமாக இருக்கட்டும், தசம பாகமாக இருக்கட்டும், பொருத்தனையாக இருக்கட்டும். பொருத்தனை எங்கே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், சபையில் கொடுக்கணும். ஆனால் அந்த பொருத்தனையை எங்கெங்கேயோ அனுப்புவீங்க. நம்ம சபைக்கு, நம்முடைய சபையில் எவ்வளோ ஊழியங்கள் இருக்கும், ஆனால் சபையில் ஊழி இருப்பதுக்காக அல்ல. வேதத்தில் பூர்வ எல்லைக்குறி என்ன, தசம பாகம் முதற் பலன்கள் எங்கே கொடுக்கப்பட வேண்டும், திருச்சபையிலே கொடுக்க, நீங்கள் போகிற உங்கள் சொந்த ஸ்தல சபையிலே தசம பாகம் செலுத்தப்பட வேண்டும், முதற் பலன்கள் செலுத்தப்பட வேண்டும். ஆகவே பூர்வ எல்லைக்குறி என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாது. கரங்களை வெற்றி கத்திர மயப்படுத்துவோமா? ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலிருந்து நாம் வழி விலகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேறுபாடு என்பதை சரியாக கை கொள்ள வேண்டும். பூர்வ காலத்தில் எப்படி சபைக்கு வரும் பொழுது வேத புத்தகத்தை கையில் கொண்டு வந்தார்களோ, அதே போல கையில் வேத புத்தகத்தை நாம் இன்றைக்கு கொண்டு வருகிறோமா? இல்லை. அன்றைக்கு வேத புத்தகத்தை கையில் கொண்டு வந்தார்கள், இன்றைக்கு நம்ம செல்போனை கையில் வைத்திருக்கிறோம். நம்ம செல்போனில் பைபிளை படிக்கிறோமா இல்லை வேற எதையாவது பார்க்குறோமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, பாஸ்டருக்கு தெரியவே தெரியாது. ஃபோன் மூலமாக வேத புத்தகத்தை வாசிக்கிறது அவசரத்துக்காக ஏதோ ஒரு சமயத்தை வைத்துக்கொள்ளலாம், தவறு இல்லை. ஆனால் நம்முடைய வேத புத்தகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தவறாமல் கையிலே ஆலயத்துக்கு வரும் பொழுது கொண்டு வர வேண்டும். கரங்களை வைத்து கத்திர மையப்படுத்தும். இது பூர்வ எல்லைக்குறி. நம்முடைய பூர்வ பிதாக்கள் சபைக்கு வரும் பொழுது என்ன செய்தார்கள், வேத புத்தகத்தை கையிலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல எப்படி யார் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். எத்தனை பேர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், எத்தனை பேர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம், அபிஷேகத்தை நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறோம், யோசித்து பாருங்கள். ஆகவே பூர்வ எல்லைக்குறிகளை மாற்றாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம் 1 Timothy 2:12. The book of 1 Timothy 2:12. உபதேச பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. குடும்பத்தை நடத்துவது கணவன் நடத்த வேண்டும். கணவனை மனைவி ஆளுகை செய்ய கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதன்படி அநேக குடும்பங்களை நாம் கவனிக்கும் பொழுது கணவனுக்கு மனைவி ஆலோசகராகவே இருப்பாள். தப்பு இல்லை, தவறு இல்லை, தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆலோசனை கொடுக்கலாம், ஆலோசனை சொல்லலாம், அது
மனைவி கணவனுக்கு சொன்னாலும் சரி, கணவன் மனைவிக்கு சொன்னாலும் சரி, இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொன்னாலும் சரி, இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு சொன்னாலும் சரி, நான் சொல்லுகிற ஆலோசனைப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமாய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறீர்கள், உங்களுடைய ஆலோசனையை சொல்லுகிறீர்கள். உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மலையை தொடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். அம்மேன். இந்த மலைக்கு இடைவெளியை நீங்கள் வைத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சங்காரம் ஆவீர்கள் என்று சொல்லி படித்தோம் அல்லவா யாத்திரகம் 19 அதிகாரத்திலே. அதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உடன்படிக்கைப்பட்டு கீழே விழப்போகிறது, மாடு மிரண்டதுனாலே உடன்படிக்கைப்பட்டு கீழே விழப்போகிறது. ஊசா என்ன செய்தான்? தொட்டான். வேதம் சொல்கிறது அவன் செத்தான். தொட்ட உடனே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். நல்ல நோக்கம், உடன்படிக்கைப்பட்டு கீழே விழக்கூடாது என்கிறதுக்காக அதை செய்தான். ஆனால் உடன்படிக்கை பெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டது முதல் தவறு. ரெண்டாவது, இவன் தொட இவனுக்கு உரிமை இல்லை. அது யார் தொட வேண்டுமோ, அது யார் தூக்க வேண்டுமோ, அது யார் சுமக்க வேண்டுமோ, அது யார் அருகில் செல்ல வேண்டுமோ, அவர்கள்தான் அருகில் செல்ல வேண்டும். ஊசா அவன் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவன் அல்ல. ஆகவே அவன் அந்த வேலையை செய்யக்கூடியவன் அல்ல. ஆகவே கர்த்தர் அவன் என்ன செய்தார்? அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எங்கே உங்களுக்கு இடைவெளி இருக்க வேண்டுமோ அங்கே இடைவெளியை கொடுக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே தேவையான இடைவெளி வேண்டும். கடைக்கு போயிருக்கிறீங்க, மனைவி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, அவங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ஒரு சேலை எடுக்கிறாங்க. கணவன் சொல்கிறார், இல்லை இதுதான் எடுக்கணும்னு சொல்கிறார், இதைத்தான் எடுக்கணும்னு சொல்கிறார். மனைவி சொல்ல, எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு அதுதான் பிடிச்சி நல்லா இருக்கு. இல்லை நாம் சொல்கிறதான் நீ எடுக்கணும், நாம் சொல்கிறபடி தான் நீ என்ன செய்யணும், இனி சேலையை கட்டணும்னு சொன்னால் இடையில் என்ன உண்டா, ஃப்ரிக்ஷன் உண்டாகும். அந்த கேப் கொஞ்சம் கூட இல்லை. இதில் நீங்கள் என்ன செய்யலாம்? உட்கார்ந்து பேசி அந்த காரியத்தில் அந்த இடைவெளியை என்ன செய்யுங்கள், ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கரங்களை வைத்து கத்திரம் வாய்ப்படுத்துவா, சத்தமாக கத்திரம் வாய்ப்படுத்துவோமா? அநேக குடும்பங்களில் இதுதான் பிரச்சனை. பிள்ளைங்க படிக்கணும்னு சொல் விரும்புகிறது ஒன்று, அப்பா விரும்புகிறது இன்னொன்று. அப்பா டாக்டர் ஆகணும்னு விரும்புவார், அவன் மகனுக்கோ மகளுக்கோ அது விருப்பமில்லை, என்ஜினியர் ஆகணும்னு விரும்புவாங்க. நீங்கள் அந்த இடைவெளியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்றால் குடும்பத்தில் சமாதானம் போய்விடும். அந்த பிள்ளைகள் நிச்சயமாகவே அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய எல்லை விஸ்தாரமாகாது, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் எல்லை விஸ்தாரமாகாது, குடும்பத்தின் சமாதானத்தின் எல்லை விஸ்தாரமாகாது, பொருளாதாரத்தின் எல்லை என்ன செய்யாது, விஸ்தாரமாகாது. உங்கள் உத்தியோகத்திலையும் அப்படித்தான். உத்தியோகத்தில் ஆஃபீஸர் மேனேஜர் ஓனர் ஒன்று சொல்கிறார், உடனே வேலைக்கு இருக்கிறாள் அவர் இன்னொன்று சொல்லுவார். ரெண்டு பேர் எனக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருப்பாங்க. ஒன்று யாருன்னு சொன்னால் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான்ட்ட சொன்னார், ஐஸ்வர்யன் கேட்குற என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 5 பேர் உண்டு, அவர்கள் நரகத்தில் வராதபடிக்கு யாரையாவது ஒருத்தரை இந்த லாஸ்டரவை அனுப்பி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது, இல்லை அப்படி ஒரு ஆளுக்கு இது போக முடியாது, அப்படி போனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்ன பொழுது ஐஸ்வர்யம் என்ன சொன்னான், அப்படியெல்லாம் ஆண்டவரே. அதே போல் இன்னொரு ஆளை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், யார் தெரியுமா? லோத்து. லோத்துவை பார்த்து கத்த சொன்னால், உன் ஜீவன் தப்ப என்ன செய், மலைக்கு ஓடிப்போ என்று சொன்ன பொழுது லோத்து என்ன சொன்னான், அப்படியல்ல ஆண்டவரே. அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் எல்லை இழந்தான், அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் சுதந்திரத்தை இழந்தான். இந்த ஐஸ்வர்யவானம் அவன் நரகத்துக்கு போனது காரணமே என்னன்னா இந்த அப்படியல்ல என்பது தான். நீங்கள் உங்கள் எஜமானுக்கு ஆலோசனை கொடுக்குற ஆளாகவே இருக்கக்கூடாது, உங்கள் கணவனுக்கு எப்போதுமே ஆலோசனை கொடுக்குற ஆளாகவே இருக்கக்கூடாது, எப்போவுமே நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஆலோசனை கொடுக்குற நபராகவே இருக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போதுமே ஆலோசனை கொடுக்க ஆளாகவே இருக்கக்கூடாது. அவர்களும் சிந்திக்கட்டும், லெட் தம் திங், அவர்கள் என்ன செய்யட்டும், யோசிக்கட்டும், சிந்திக்கட்டும். அப்படி ஒரு இடைவெளியை கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்கப் போகிறார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், எப்ரியர் 13:17. The book of Hebrews chapter 13 verse 17. உங்களை நடத்துகிற
பண்ணுகிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால், விழித்திருக்கிறவர்களானபடியால், அவர்கள் துக்கத்தோட அல்ல, அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்கள், அடங்குங்கள். பொதுவாக நீங்க விசுவாசிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அநேக சபைகளில் பாஸ்டர் விசுவாசி நடத்திட்டு இருப்பான், நான் கர்த்தரால் நடத்தப்படணும், விசுவாசி என்று நடத்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். கோடி பணம் தந்தாலும் பணத்துக்காக வாழுகிறவனாய் ஒரு ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கும் பாஸ்டருக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும். உடன்படிக்கை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போகும் பொழுது ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையிலே 1000 முழம் இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே விசுவாசிகளுக்கும் அதே போல ஊழியக்காரர்களுக்கும் இடையிலே அவர்கள் இடைவெளி என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை இன்னொன்று சொல்கிறேன், விசுவாசிகளோட 1000 அடி பின்னால ஊழியக்காரன் இருக்கக்கூடாது, முன்னால் 1000 அடி இருக்க வேணும். எல்லாவற்றிலையும் முன்மாதிரியாக 1000 அடி முன்னால் இருக்க வேணும். ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, மூத்த விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவள் 1000 அடி முன்னாலே நடக்க வேண்டும். கரங்களை வீட்டுக்கு மயப்படுத்தமா அல்லோயா? ஆகவே சபையை விசுவாசிகள் நடத்தக்கூடாது. எப்பவுமே சில ஆட்கள் ஆலோசனை கொடுக்குற ஆட்களாக இருப்பாங்க. பாஸ்டருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரா? சிலர் உங்கள் இந்த சபையில் அப்படி யாருக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படி நான் சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் யாராவது சிந்தனை இருக்கும் என்றால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆலோசனை கொடுப்பதல்ல, நாம் செயல்படுகிற ஆட்களாய் மாற வேண்டியது அவசியம். கருத்தை விதி சொல்ல ஆண்டவரே அதை செய்யலாமே இதை செய்யலாமேன்னு சொல்லி கூடி கூடி பேசாமல் இந்த சபையில் எவ்வளவோ அதை பண்ணியிருக்கலாமே இதை பண்ணியிருக்கலாமே என்று சொல்லி நீங்கள் சொல்லி வீணாக பேசி கொண்டிருக்காமல், அரட்டை அடித்து கொண்டிருக்காமல் கூடி ஜெபிக்கலாம், கூடி நீங்கள் சேர்ந்து ஊழியம் செய்யலாம். அப்படி செய்தால் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன், விஸ்தாரமாக்குவேன். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மூன்றாவதாக எல்லைகளை பிரித்து கொடுக்க வேண்டும். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 34 1 முதல் 29 வரையிலையும், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க வாசித்து பாருங்க. 34:1 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது, கானான் தேசத்தில் சேரும் பொழுது உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓர் மட்டும் இருக்கும். அந்த எல்லைகளை கர்த்தர் நிர்ணயித்து கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த எல்லைகளை யோசுவா காலத்தில் பிரித்தும் கொடுத்தார். கர்த்தர் மகிமைப்படுத்த மகாலல்லோயா? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உத்தியோகமாக இருக்கலாம், கர்த்தர் கொடுக்கிற ஒரு பொறுப்பாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், அதன் எல்லைகளை பிரித்து கொடுங்கள், உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாய் மாறும். 4 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 19:12-14 வாசிக்கும் பொழுது, 22-23 வசனங்களை வாசிக்கும் பொழுதும், யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசித்த அந்த பகுதியிலேயும் 22-23 வசனங்களை படிக்கிறோம். உங்கள் எல்லை எங்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்கள் எல்லை எங்கும் பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தின் எல்லை எங்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லை எங்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய எல்லையை அவர் விஸ்தாரமாக்குவார். யோசுவாவின் புஸ்தகம் 13:21 வசனத்தில் கடைசி 5 எல்லையை நீங்கள் விஸ்தாரமாக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அதை வாசிக்கள் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 13:21 எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த சேலம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாகணும். சேலம் முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உள்ளாலே வர வேண்டும். சாத்தானுடைய எல்லைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தேவனுடைய எல்லைக்குள்ளே வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அது வர வேண்டும் என்றால், உங்கள் எல்லை விஸ்தாரமாக வேண்டும் என்றால், அமைதியாக இருந்தால் அது போதுமானதல்ல. கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லி இருக்கிறது வாசிங்கள். அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாக இருந்த ஏவி, ரெக்கேம், சூர், ஊர், ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். எதை வெட்டி போடணும், என்ன செய்யணும், அதை வெட்டணும். எதை அழிக்கணும், அது என்ன செய்யணும்,
அழிக்கணும். எதை சேர்க்க வேண்டும் அதை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சேர்க்க வேண்டும். சோம்பேறியா இருக்கிறவன் ஒரு நாளும் கர்த்தர் செய்ய மாட்டார், பார்த்து சொல்ல மாட்டார், உன் எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்ல மாட்டார். சுறுசுறுப்பா இருக்கிற ஆளா இருக்க வேண்டும், உழைக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் பார்த்து சொல்வார், உங்கள் எல்லைகள் என்ன செய்வேன், விஸ்தாரமாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த வாக்கு தத்துவம்? ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சபையிலே நிறைவேற்றப் போகிறார். நம்முடைய சபையின் எல்லை விஸ்தாரமாக்குவார் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தின் எல்லை விஸ்தாரமாக்குவார் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையின் எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவ சமூகத்தை எழுமி நின்று ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போம், கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தரை தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என் எல்லை விஸ்தாரமாகட்டும். நல்ல கைகளை விதை சொல்லுங்க, என் எல்லை விஸ்தாரமாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்றைக்கும் சண்டை சச்சரவு. தகப்பனே, என் குடும்பத்தில் உன்னுடைய வேத வசனத்தின் அடிப்படையில் சில எல்லைகளை நான் ஏற்படுத்தி கொள்ளும்படியா இன்றைக்கு தீர்மானிக்கிறேன். எவைகளை நான் பார்க்க வேண்டாமோ அவைகளை பார்க்க வேண்டாம் என்று தீர்மானிக்கிறேன். எவைகளை கேட்க வேண்டாமோ அவைகளை கேட்க வேண்டாம் என்று தீர்மானிக்கிறேன். எவைகளை செய்ய வேண்டாமோ அவைகளை செய்ய வேண்டாம் என்று நான் தீர்மானிக்கிறேன். எந்த இடத்துக்கு போக வேண்டாமோ அந்த இடங்களுக்கு போக வேண்டாம் என்று நான் தீர்மானிக்கிறேன். எவைகளை பார்க்க வேண்டாம், எவைகளை கேட்க வேண்டாம், எவைகளை செய்ய வேண்டாம், எந்த வழி நடக்க வேண்டாமோ அவளை நடக்காமல் இருக்க முடியா, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வீட்டில் நான் சில எல்லைக்குறியை ஏற்படுத்துகிறேன், எல்லைகளை ஏற்படுத்துகிறேன். ஜெபிக்கும்படியாக, வேதம் வாசிக்கும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக, சபைக்கு ஒழுங்காக வரும்படியாக, ஆண்டவரே நான் எல்லைகளை இன்றைக்கு ஏற்படுத்தி இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது அதை மீறாதபடிக்கு அதை காக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு உண்டாகட்டும், உம்முடைய கிருபையின் எல்லையை விஸ்தாரமாக்குவீராக. சொல்லுங்க, உம்முடைய கிருபையின் எல்லையை விஸ்தாரமாக்குவீராக. இன்னும் அதிகமாக உம்முடைய கிருபையில நான் வளரும்படி ஜெபிக்கிறேன். விசுவாசத்தின் எல்லை பெரிதாகட்டும் ஆண்டவரே, விசுவாசத்தின் எல்லை விஸ்தாரமாக்குவீராக, அன்பின் எல்லை விஸ்தாரமாக்குவீராக, சாந்தத்தின் எல்லை விஸ்தாரமாக்குவீராக, ஓ இரக்கத்தின் எல்லை விஸ்தாரமாகட்டும் ஆண்டவரே. தேவ சபை நல்ல கரத்தை வைத்து வாய்களை திறந்து ஜெபம் கேளுங்க. கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது, தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் உசிதமான கோதுமையினாலே உன்னை போஷிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன் உத்தியோகத்திலே கர்த்தர் உயர்வை தருவார், உன் உத்தியோகத்திலே திறமையை கர்த்தர் அதிகமாக்க போகிறார், உன்னை கர்த்தர் ஞானத்தை அதிகமாய் தரப்போகிறார், உன் படிப்பிலே கர்த்தர் தாமே எல்லை விஸ்தாரமாக்க போகிறார், ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன் எல்லை கர்த்தர் விஸ்தாரமாக்க போகிறார், சபையிலே உன்னை பயன்படுத்துகிற காரியத்திலே கர்த்தர் உன்னை எல்லை விஸ்தாரமாக்க போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நான் என்னை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். தானியலை போல திறமை தீர்மானத்தோடு கூட ஜெபிக்க விரும்புகிறீங்க, ஆண்டவரே என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன், என் வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கென்று ஒரு இலக்கை வைத்துக் கொள்கிறேன், கர்த்தாவே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், சோம்பேறியா இருக்க மாட்டேன், நான் செயல்படுவேன், நான் உழைப்பேன், என் குடும்பத்திற்காக, என் எதிர்காலத்துக்காக, பரலோகத்துக்காக, தேவ சபைக்காக என்று சொல்கிறார்கள். கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, கரங்களை வைத்து நம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் எல்லையற்றவர், உம்மால் எல்லாம் முடியும் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே மத்தியான வேளையில் பலவீனங்களை நீக்குவதற்கு நீ வல்லமை உள்ள தேவன், ஆரோக்கியத்தில் எல்லையற்ற தேவன், சுகத்தை கொடுப்பதிலே நீர் எல்லையற்ற தேவன், இரக்கம் அளிப்பதிலே நீர் எல்லையற்ற தேவனாக இருக்கிறவர். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் எல்லையற்ற தேவன் என்பதை எங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை எல்லையற்றதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எல்லையற்றதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யார் மனம் திரும்பவில்லை அவர்கள் மனம் திரும்புவார்களாக, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. உம்முடைய அபிஷேகத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் நிரம்புவார்களாக. நீர் அபிஷேகத்திலே அபிஷேகிப்பதிலே எல்லையற்ற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை கொட்டி, ஆண்டவரே நீர் எல்லையற்ற தேவன், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துங்கள், எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் தகப்பனே எங்களை உம்முடைய கரங்களை அர்ப்பணித்து விட்டோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். இஸ்ரவேல் ராஜாவைங்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ரெண்டு கரங்கள் உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. கடும் பிரச்சனைகளுக்கு உங்களை விடுதலையாக்கும். சமாதான பாதுகாவல் நம்மளை சகல பரிசுத்த வாங்கட்டும் கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.